அவன் பிடிச்சி இழுத்தா வலிப்பான், வரமாட்டான் கையோட. ஸோ இவன் நல்ல பையன். ஆனால் நம்ம கோம் பண்ணால் சீப்பில் வந்துடுவான், படுத்து எழுந்திரிச்சா அங்கே கிடப்பான். நம்ம போகிற இடத்துல நம்மளோட தடயத்தை விட்டுட்டு போகிற மாதிரி முடிக்கு பதில் கூடின்னு வந்துருச்சு. சரி, ரோட்லேயும் சரியில்லை, சுற்றி எங்கேயாவது பார்க்கும்போது யாராவது தலையவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வா, வாட் அ பியூட்டிஃபுல் ஹேர் அப்படின்னு ஃபீல் பண்ணி நமக்கே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம சின்ன வயசுலேருந்து ஹேர் ஃபால் ஆகும்போது நம்ம பெருசாக கண்டுக்கல, ஏன்னா அப்போ மண்டையில் நிறைய முடியும். பட் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக நம்மளோட ஜெனட்டிக்ஸ் ஆகும் சரி, இல்லை வந்து ஏஜிங்லேயும் சரி, ஹேர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம். ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே ஹேர் லாஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் அப்படிங்கிறதுனால அதுக்கு பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பட் ஜெனட்டிக்காக கூட 40 வயசில் வந்து விழ வேண்டிய முடி 20 வயசுலேயே விழுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன், தி சீக்ரெட் ஆஃப் ஹெல்த்தி ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிட் வச்சுருக்கேன் கீழே. ஓகே, ஸோ என்னென்னா இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு சில ரீசன்ஸ்னால நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியும்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக். நம்ம ஸ்கூல் டேஸில் சொல்லி கொடுத்துருக்கலாம், ஸ்கெலட்டன்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, இந்த மண்டையில் இருக்க இந்த முடி இருக்குல்ல, இவனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் லேட்டர் ஸ்டேஜில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா இந்த ஹேரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஹேரோட ஃபாலிக்கல், அவன் வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கான். ஸோ அவன் தான் ஸ்கின்னோட ஹேரோட ரூட் மாதிரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ரூட்டும் அந்த ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது, அங்கேருந்து அவன் குச்சு போயிட்டான் அப்படின்னா தான் ஹேர் ஃபால். ஸோ இதில் இன்னொன்று அந்த ஹேருக்கு வெளில இருக்கான்ல இவன் எதனால் டெட் செல்ஸ் அப்படின்னாலுமே இவன் எதனால் மேடை பாயிருக்கான் அப்படின்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது கியூட்டிக்கல், க்யூட்டான விஷயம். அவன் வந்து ஒழுங்காக இல்லைனா தான் சிக்கு பிடிக்கிறது, ட்ரை ஹேர் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். க்யூட்டிக்கலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கார்டெக்ஸ் அப்படிங்கிறவன். இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறவன் தான் நம்மளோட கலருக்கான ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு பிளாண்ட் கலரில் செம்பட்டன்லாம் நம்ம அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலர்லாம், கருகரு கார் கூந்தல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் காரணம் வந்து இந்த மெலனின் தான். இவன் இல்லாமல் போனால் தான் கிரே ஹேர் ஒயிட் ஹேர், கிரே ஹேர் கூட கொஞ்சம் டார்க் கிரே வந்து நல்லாயிருக்கும். அவன் ஆனால் பல பல ஷைனிங் கிரேவாக மாறும்போது தான் பார்க்க தனியாக துண்டை தெரிஞ்சிடான். ஸோ இந்த கிரே ஹேர் இருந்தாலும் நடக்குது, அதுவுமே வந்து ஓகே வயசாகும்போது ஒரு 60 வயசு 70 வயசு ஆகும்போது ஒயிட் ஹேர் கூட பியூட்டியாக இருக்கலாம். ஆனால் ஏர்லி ஸ்டேஜஸில் கிரே ஹேர் ஏன் நடக்குது, அது கூட இப்போ என்னென்னா முடி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை கிரே ஹேர் இருக்கிறதோ நம்ம லுக்ஸை டேமேஜ் பண்ணுது அதுக்கான விஷயங்கள் கிடையாது. பட் அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ்னாலையும் நம்மளுடைய நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனாலையும் உங்கள் முடி அப்படி இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ணால் சூப்பர் தானே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், க்யூட்டிக்கல்குள்ளே கார்டெக்ஸ்குள்ளே மெடுலா அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கான், அவன் எனக்கு இல்லை. நிறைய பேருக்கு அவன் இருக்க மாட்டான், ஏன்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப தின்னான ஹேர்லாம் இருக்க மாட்டான், நல்லா குண்டாக போஷாக்காக இருக்க ஹேரில் தான் அவன் இருப்பான். பட் இதுவும் வந்து நீங்கள் சாஃப்டாக வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது, ஜெனட்டிக்காக நடக்கிற விஷயம். ஒரு சில பேருக்கு ரொம்ப திக் ஹேர், நல்லா டார்க் ஹேர் இருக்கும்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெடுலாக இருக்குமா, மற்றவங்களுக்கு அந்த மெடுலாக இருக்காதான். அடுத்தது ஹேர் பல்ப் அப்படிங்கிற ஒரு பார்ட். எதுன்னா இங்கேருந்து நம்மளோட பிளட்டு, இந்த பிளட்டெல்லாம் வந்து ஹேருக்கு சப்ளை ஆகுது, நியூட்ரியன் சப்ளை ஆகுது, அந்த ஹேர் பல்புக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். புது புது ஹேரும் அந்த பல்ப்லேருந்து தான் வருது. பழைய ஹேர், நீங்கள் விழுந்த ஹேர், ஜென்ரலாக பசங்க இதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது, பட் பொண்ணுங்க எங்கேயாவது வந்து அந்த முடியை விழுந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவனோட எஜ்ஜில் வந்து ஒயிட் கலரில் ஒருத்தன் அப்படியே ஒட்டிட்டு நிற்பான், அவன் தான் அந்த பல்பு. அவன் தான் வந்து நம்ம ஹேருக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் கொடுக்குறவன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் அந்த வேலையை பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் தான் நம்ம முடி வந்து ஓகே இட்ஸ் டைம் டு ஜம்ப் அப்படின்னு சொல்லி குவிச்சிருது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹேரில் அந்த பல்புங்கிறவன் இருக்கான். ஸோ அந்த பல்பு பற்றி அப்புறம் பார்க்கலாம், அவன் வந்து என்னென்ன ஃபேஸில் எப்படி இருக்கான் அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். இன்னொன்று செபேஷியஸ் கிளான்ஸ், அதாவது சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஹேரில் ப்ரொடியூஸ் ஆகிற நேச்சுரலான ஆயில். ஒரு சில ஃபுட் சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக நல்ல ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது மூலமாக செக்ரீட் ஆகிற விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோம். ஸோ நம்ம ஆயில் எதுக்கு அப்படின்னா ஒரு பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம மண்டையில் முடி ரொம்ப நாள் தங்குவோம், இல்லை அந்த இடம் வந்து ரொம்ப டெசர்ட்டடாக இருக்குது அப்படின்னா அவன் ஜம்ப் பண்ணி போயிடுவான். ஸோ இவங்களை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய நேரங்கள் அந்த முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறமா இத்தனை முடி கீழே கிடக்குதுன்னா அப்புறமும் எப்படி நம்ம மண்டையில் இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அடிக்கடி யோசிக்கும், ஏன்னா பல வருஷமாக முடி கொட்டுறோம், அப்படின்னா மண்டையில் எப்படி முடி இருக்கான் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும், ஒரு சில புது ஹேர்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த க்ரோயிங் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஃபேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னால இந்த ஃபேஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அனாஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேஸ் தான் வந்து க்ரோத் ஃபேஸ், அதாவது நம்ம முடி வந்து க்ரோ ஆகிற டைம். இது வந்து 2 to 3 இயர்ஸ்லேருந்து சம்டைம்ஸ் நல்லா போஷாக்காக இருக்கவங்களுக்கு 7 இயர்ஸ் வரைக்குமே இந்த ஹேர் வந்து க்ரோ ஆகும். அண்ட் இந்த க்ரோத் ஃபேஸில் நம்ம ஹேர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம சாப்பிட்ற விஷயங்களை பொறுத்தும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த அனாஜன் ஃபேஸ் தான் கிட்டத்தட்ட 90 to 95% ஆஃப் த ஹேர் வந்து அனாஜன் ஃபேஸில் தான் இருக்கும், அதாவது க்ரோத் ஃபேஸில் தான் இருக்கும். அவன் பிடிச்சி இழுத்தா வலிப்பான், வரமாட்டான் கையோட. ஸோ இவன் நல்ல பையன். ஸோ இந்த அனாஜன் ஃபேஸ்க்கு தாண்டி நிறைய நேரங்களில் நம்ம லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னால
ஃபுட்னாலையும் இல்லை நம்ம ஃபுட்னாலையும் இந்த அனர்ஜென் ஃபேஸில் அந்த க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுனாலையும் இல்லை வந்து அனர்ஜென் ஃபேஸில் இருக்கிற அந்த 9 to 95% ஹேர்னு சொன்னோம் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் குறையிறதுனாலையும் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்தது கேட்டஜன் ஃபேஸ். அனர்ஜென் ஃபேஸில் நம்மளுடைய ஹேருக்கு வந்து அந்த பல்பு மூலமாக பிளட் சப்ளை, நியூட்ரியன்ட் சப்ளை எல்லாமே கிடைக்குது, அது நல்ல சாப்பாடு கிடைக்குது. பட் கேட்டஜன் ஃபேஸ் என்ன அப்படின்னா அனர்ஜென் ஃபேஸோடைய எண்டு. இப்போ இருந்து நம்ம ஹேருக்கு அதுக்கான சோறு கிடைக்காது. ஸோ வெளில இருக்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக அவனை பார்த்துக்கலாமே தவிர உள்ளேருந்து அவனை வந்து நல்லா பக்காவாக வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த ஃபேஸ்லேயே கட் ஆகிடுது. 2 to 3% ஆஃப் தி ஹேர் வந்து இந்த மோடில் தான் இருப்பான், அதாவது அவங்க தலையில் தான் இருப்பான், பிடிச்சிருந்தா கூட வரமாட்டான். ஆனால் அவனுக்கு வந்து உள்ளேருந்து சப்போர்ட்டும் கிடையாது, தன்னந்தனியாக வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிருப்பான். பட் அடுத்த ஃபேஸ்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியும். அடுத்ததா டெலஜன் ஃபேஸ். இது வந்து 2 to 3 months இருக்கும். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹேர்பல் அவன் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து பக்காவாக டிட்டாச் ஆகி குதிக்கிறதுக்காக ரெடியாக இருப்பான். ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா டோட்டலாக ஆல்ரெடி நம்ம ஹேருக்கான நரிஷ்மெண்ட்டோட சப்ளை கம்மியாகிடுச்சு, இன்னொன்று நம்ம ஹேரும் இந்த நேரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தான் நம்ம முடி இப்படி கோதும்போது ஹாய் அப்படின்னு சொல்லி கையிலேயே ஒரு 4-5 முடி சேர்ந்து வருதுல்ல, அது வந்து இந்த ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ டெலஜன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹேருக்கு, இல்லை ஒரு சில ஃபிசிக்கல் டேமேஜ் நம்ம நிறைய பண்ணும்போதும் அண்ட் நரிஷ்மெண்ட் ப்ராப்பராக இல்லாத போதும் நம்மளே வந்து நம்மளோட ஹேரை அதிகமாக டெலஜன் ஃபேஸ்க்கு வந்து புஷ் பண்ணிடுறோமா. ஸோ ஆல்மோஸ்ட் 10 to 14% ஆஃப் த ஹேர் வந்து நம்ம மண்டையில் இருக்கும்போது டெலஜன் ஃபேஸில் தான் இருக்கும். அதனால நமக்கு முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இவன் வந்து அவனாக ஜம்பும் பண்ண மாட்டான், ஆனால் நம்ம கோம் பண்ணால் சீப்பில் வந்துடுவான், படுத்து எழுந்திரிச்சா அங்கே கிடப்பான், நம்ம போகிற இடத்துல நம்மளோட தடயத்தை விட்டுட்டு போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் விட்டுட்டு போயிட்டே இருக்கான்ல, அது வந்து இந்த டெலஜன் ஃபேஸில் தான் நடக்கும். அடுத்ததான் வந்து எக்ஸிஜன் ஃபேஸ். எக்ஸிஜன் ஃபேஸ்னால் என்னென்னா ஷெடிங் தான், அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுறது தான். ஸோ இது வந்து என்னென்னா அதிகமாக நடக்கக்கூடியது என்ன, ஒரு நாளைக்கு 100 முடி வரைக்கும் கீழே விழலாமா இது சொல்லிட்டாங்க. என்னென்னா ஒரு நாளைக்கு 100 முடி கீழே விழலாம், ஆனால் மறுபடியும் க்ரோ ஆகிறானா அப்படிங்கிற டவுட் தான் எனக்கு அடிக்கடி வரும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேஸில் தான் வந்து அடுத்த குட்டி முடி இருக்கு இல்லையா அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரானிருப்பான். ஸோ இந்த பல்ப் ஆல்ரெடி மேலே வந்துட்டான், கீழே வந்து புது பல்பில் புது ஹேர் முளைக்கிற நேரம் தான் இந்த வந்து எக்ஸிஜன் ஃபேஸ். நம்ம கூட பல வருஷம் பல மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கூடவே இருக்குது, அதை நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா, இருக்குங்கிறதுக்காக நம்ம ஓவராக ஆடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி விஷயந்தான் ஹேருங்கிறது. நிறைய பேருக்கு வந்து அதோடய ஐடென்டிட்டியும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஐடென்டிட்டியை எப்படி பெட்டராக பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் சீக்ரெட் ஆஃப் ஹெல்தி ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எடுத்திருக்கேன். இருந்தாலும் சாப்பாடும் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம ஹேர் கிடைக்குதுங்க போது எந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்ணும், எதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இங்கே பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி அனந்தி ஆகி என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதே தவிர குட் ரீட்ஸில் நான் எனக்கு படிச்சுட்ருக்கேன், எது வந்து படிச்சு முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, பாட்காஸ்ட்டுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அங்கே இந்த மாதிரி மூச்சு விடாமலாம் இல்லை, மூச்சு விட்டு பொறுமையாக ரஃப் நோட் அப்படிங்கிற சீரீஸில் பேசியிருப்பேன். இதில் புக் ரிவ்யூஸும் வந்து ஆடியோவும் இருக்கும். த புக் ஷோவையும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்.